ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिताकृतिम् आधारं सर्वविद्यानामयं दीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூழையொத்து என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி இம்முழுதும் உயர்கொண்ட வீரந்தன்னை செங்கனெடும் கருமுகிலே ராமந்தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னும் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக்கானே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் வயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் வயர்வர அவர்கள் அதிபதியவன் அவன் துயரறி சுடரடி தூர்ஜடன்மனநீரிங்களாகச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதிலும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சகஸ்ரம் 31வது பகுதி நிர்வேத பத்ததி ஏங்கும் படலம் ஏங்கும் படலம் என்ற கருத்தில் இதுவரை 30 பகுதிகளாக பாதுகையினுடைய மகிமையை அதனுடைய இயல்பை அதனுடைய இதிகாசங்களை சரித்திரங்களை எம்பெருமானோடு சில சமயங்களிலே எம்பெருமானை விட அதனுடைய பெருமையை நாம் அனுபவித்தோம். இப்பொழுது ஏங்கும் படலம் என்று இவ்வளவு அற்புதமான பாதுகை ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்யும் பாதுகை அதனுடைய பெருமையை சொல்ல சொல்ல நம்முடைய நிலைமையை எண்ணக்கூடிய ஒரு மனதிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. மனத்திலோ தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவுடி விழிவன் வாழா புனன்சுழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கு இனி கதியன் சொல்லாய். எனவே தன்னிலை இரக்கமாக பொழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் பாதி முறங்கி போகும் இண்டதில் பதினையாண்டு பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் இப்படியெல்லாம் எம்பெருமான் பக்கத்திலே எம்பெருமான் அடியார்கள் பக்கத்திலே நம்முடைய மனத்தை நம்முடைய கண்ணோட்டத்தை திருப்பவில்லையே என்ற ஒரு இயக்கம் வாழ்கை கிடைத்த பாக்கியத்தை நினைக்கக்கூடிய நிலையிலே தன்னுடைய அபாக்கியத்தை நினைத்த ஒரு மறுக்கம். எனவே இந்த இயங்கும் படலத்திலே முதல் பாசுரம் 951 மூல முத குருவாம் பரமனவன் கருணையினர் முற்றிலும் கதியற்று வற்றியுள்ள மக்களுக்கு முக்திக்கு உபாயமாக பாதுகையை வழங்கியுள்ளான் பாதுகையே கதியாத பாமரனும் பற்றுகிறேன் மூலமுத குருவாங் பரமனவன் கருணையினால் இந்த ஆச்சாரிய பரம்பரையை சொல்லும் பொழுது அது எம்பெருமானிடத்திலே திருமகளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடி அடைகின்றேனே என்று இன்னமுத திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடி அடைகின்றேனே என்று வரும். அப்படி இந்த மூல உலகத்திற்கெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்வது போல உலகத்திற்கெல்லாம் பகவான் தாயாய் தந்தையாய் ஆசானாய் இருக்கிறான். வருத்த முத்தவர்களுக்காகவே இந்த பாதுகையை தந்திருக்கிறார். பக்தி என்ற ஒரு உபாயத்தின் மூலம் எம்பெருமானை அடைவதற்கு எல்லோராலும் முடியாது என்பதனாலே பிரபத்தி என்ற ஒரு நிலையிலே பாதுகையை
நமக்கு தந்திருக்கிறார் எம்பெருமான். தத்துவம், இதம், புருஷார்த்தம் என்று மூன்று. இதுவரை தத்துவத்தை பார்த்தோம், இனி இதம் என்கிற உபாயத்தையும் புருஷார்த்தத்தையும் பார்க்க இருக்கிறோம். எனவே மூல முதற் குருவாம் பல மனவன் கருணையினால் முற்றிலும் வெளியற்று வற்றியுள்ள மக்களுக்கு முக்திக்கு உபாயமான பாதுகையை வழங்கியுள்ளான். பாதுகையே கதியாக பாமரணும் பற்றுகிறேன். 1952 பாதுகையே உன்னை பரமன் திருவடியில் பரிவுடனே சமர்ப்பிக்கும் பாக்கியம் பெற்றவர் போல் மறுபிறவிதனில் யானும் மாறி வர வேண்டும் அம்மா. மறுபிறவிதனில் யானும் மாறி வர வேண்டும் அம்மா. மறுவற்றார் தமக்கன்றோ அப்பேறு அழுவாய். நீ மறுவற்றார் தமக்கன்றோ அப்பேறு அழுவாய். இந்த பாதுகையை சுமக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதே, எல்லோருக்கும் கிடைக்காது. பொன்பட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேனே என்று குலசேகர் கேட்டது போல, எம்பெருமானுக்கு அணுக்கத் தொண்டு செய்வது குற்றேவலன்களை கொள்ளாமல் போகாது என்கிறார். பாதுகையே உன்னை பரமன் திருவடியில் உடனே சமர்ப்பிக்கும் பாக்கியம் பெற்றவர் போல் மது பிறவிதனியானும் மாறி வர வேண்டும் அம்மா. அடுத்த பிறவியிலாவது எனக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும். எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதிலும் முக்கியமாக பாதுகையை சமர்ப்பிக்கும் கைங்கரியம் கிடைக்க வேண்டும். எனவே இனியாவது நல்ல புண்ணிய கர்மங்களை செய்து உபாயத்தை அனுஷ்டித்து அந்த புருஷார்த்தத்தை பெற வேண்டும். கிடைக்குமா? மறுவற்றாத்தமக்கன்றோ அப்பேரு வருவாயி. 1953 காலம் வீணாக போய்விட்டதே என்று, போய காலங்கள் போகின்ற காலங்கள் போகு காலங்கள் என்று காலம் வீணாக உமனார் கண்ட கனவினும் பழுதாய் உழிந்தன கழிந்தன நாட்கள் என்று சொல்கிறதே. வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பெய்தி மாலுநாள் அதாலலால் வணங்கி வாழ்க்கன் நெஞ்சமே என்றார் திருமிஷையார். பாதுகையே பல ஊழிக்காலம் உருந்தோட பிரம்மாக்கள் பல சென்றார் பேரு பெற்றாயிரானே. என் நிலமயந்தோ இழிநிலைதான் இன்னும் நான் உன்னை பற்றி கொள்ள உறுதி கொள்ளவில்லை. ஐயோ உன்னை பற்றி கொள்ள உறுதி கொள்ளவில்லை. ஐயோ மகா விசுவாசம் இல்லையே, நாம் இழகவில்லையே. நிர்வேத பத்தி இயங்கும் படலத்திலே தன்னை எண்ணி எண்ணி எவ்வளவு காலம் வீணாக போய்விட்டன எத்தனை பிரம்மாக்கள், எவ்வளவு காலம். பாதுகையே பல ஊழிக்காலம் உருந்தோடமாக்கள் பலர் சென்றால் பேரு பெற்றாய் நீதானே. என் நிலைமையந்தோ நிலைதான் உன்னை பற்றி கொள்ள உறுதி கொள்ளவில்லை. எனவே இன்னும் எனக்கு தத்துவஞானம் கிடைக்கவில்லையே. பகவதோ வல்லினா பகவதோ விதியனே பகவத் சேச பகவதான் கிரகித்தோ பகவதான் கர்ம கணிஷியான் என்று சொல்லுகிறாரே பகவதன். அந்த பகவானுடைய கர்மங்களை செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு அவன் அல்லவா எனக்கு அந்த ஒரு குச்சியை கொடுக்க வேண்டும். உன்னை பற்றி கொள்ள உறுதி கொள்ளவில்லை. ஐயோ 1954 அற்புதமான அரங்க நிதி பிரபாகர விமானத்துக்குள்ளே
நமக்காக இங்கே வந்து துயில் கொண்டிருக்கிறது ஏகநாராயண ஸ்ரீமான் சீரார் நமது கேதனகா நாகபரியம் கமிஷிஜே ஆகப்பும் மதுராபுரியும் அயோத்தியாபுரியும் ரங்கபுரியும் என்ற அரங்க விமானத்தில் அரங்க நிதி அலை மகளம் அற்புத நிதியுடனே இணைந்தே கிடக்கிறது. செய்யாதன செய்யும் செய்தக்கல்ல செயற்கடும் செய்தக்க செய்யாமையானும் கடும் எதை நாட வேண்டுமோ அதை நாடவில்லையே. நாட வேண்டிய விஷயத்தை நாடாமல் நாடக்கூடாத விஷயத்திலே நாடுகிறேனே, இது என்னுடைய பாவமா? ஆகையினாலே அரங்க விமானத்தில் அரங்க நிதி அலை மகளாம் அற்புத நிதியுடனே இணைந்தே கிடக்கிறது. அதனால் அடைவதற்கே ஆதரவா நீரும் எனக்கு நீ இருக்கிறாய். ஆனால் அடித்தளமே என் மனமோ அதற்கு எதிராது. பக்தி என்பது என்னவென்றால் எதுவும் செய்யாமல் இட்ட வழக்காயிருப்பது. எம்பெருமான் இட்ட வழக்கை ஏற்றுக்கொள்வது என்று பேசுவார்கள். ஆகவே என்னை எம்பெருமானே அணுகூலிய சங்கல்பம் என்று என் மனதை திருப்பிவிடு என்கிறார். 1955 பாதுகையே பாலகன்யான் பாலலீலையுடையே பாதுகையே பாலன்யான் பாலலீலையுடையே பரிவுடைய தாயே நீ மறுப்பதும் சரியாமோ பச்சை கன்றதும் இச்சையினால கன்றோ இச்சையுடன் தாயதும் இணைந்தோடி வாழோ பச்சை கன்றதும் இச்சையினால் அகன்றாலோ. தன்னுடைய மனதுக்கு போனபடி தெரியக்கூடிய இளங்கன்று பயமறியாது, பலனும் அறியாது, காவும் அறியாது. எனவே இச்சையினாலே அது ஆசையினாலே வேறு வேறு பகுதியிலே பிரிந்து சென்றாலும் இச்சையுடன் தாயதும் இணைந்தோடிவாராதோ. வாத்சல்யம் என்ற வார்த்தையே இதுதானே அர்த்தம். எனவே வாத்சல்யம் உள்ள எம்பெருமான் வாத்சல்ய ஜலநிதி என்கிறார்களே, அவனுடைய அடித்தொண்டன் அல்லவாணி, மேலை போல இருப்பவன் அல்லவாணி, எனக்கு நீ உதவி செய்யாமல் இருக்கும் அளவுக்கு என்னுடைய தௌர்பாகியம் என்னுடைய பாவங்கள் முன்னோடி நிற்கிறதோ என்றெல்லாம் இயங்குகிறார். 1956 பாவங்களை வெல்லும் சக்தி பாதுகைக்கு உண்டா இல்லையா என்ற நிலையிலே அது உண்டு என்று நான் நம்புகிறேன் என்கிறார். என்னுடைய வினைப்பயன் வலிதா உன்னுடைய கருணை வலிதா என்று பார்த்து என்னுடைய வினையை அது வல்வினையாக செடியாய வல்வினையாக இருந்தாலும் எம்பெருமானே உன்னுடைய அடிநேழாக இருக்கக்கூடிய பாதுகையினுடைய கருணை புருஷகாலத்துவமாக இருந்து என்னை விடுவிக்குமே என்று எண்ணுகிறார். நான் உன்னை நினைக்காவிட்டாலும் நீ என்னை நினைக்க வேண்டாமோ என்கிறான். உன் பாவம்தான் அதற்கு காரணம் என்று சொன்னால் என் பாவம் வலிது உண்மைதான். ஆனாலும் உன்னுடைய லீலை என் பாவத்தை காட்டிலும் வலிதாயிற்றே. திருக்கோயிலுள்ளே இருக்கிற எம்பெருமானையே நீ அடியார்களுக்காக திருவிதியிலே கொண்டு வந்து அதன் மூலமாக உன்னுடைய அருளை ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் பாய்ச்சுகிறாயே. அம்மா பாதுகையே அடியேன் வினைவல் வினைதா, அம்மா பாதுகையே அடியேன் வினைவல் வினைதான், பெம்மான் இன் பிடியில் விடிமிகவும் வலிதன்றோ.
வினைப்பிடியை விடுவிக்கும் துணைப்பிடி நீ என நம்பி, வினைப்பிடியை விடுவிக்கும் துணைப்பிடி நீ என நம்பி, உனையே நம்பி உள்ளேன் விடுவிக்கும்படி நீயே, உனையே நம்பி உள்ளேன் விடுவிக்கும்படி நீயே, அம்மா பாதுகையே அடியே வினைகொள்வினைதான். பெருமானின் பிடியில் பிடி மிகவும் வலிதன்றோ, நீ பெருமானை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், நான் வினைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறேன், எனவே என் வினையை விடும்படி செய்யக்கூடிய வலிமை மிக்க பிடி அல்லவா உன் பிடி என்கிறார். வினைப்பிடியை விடுவிக்கும் துணைப்பிடி நீ என நம்பி, துணையே நம்பி உள்ளேன் விடுவிக்கும்படி நீயே. மாபாவிகளும் சேவிக்கக்கூடியபடி ரங்கநாதனை திருவிழிலே கொண்டும் அளவுக்கு உனக்கு சக்தி இருக்கிறதே எனவும், என் பாவங்களையும் வெல்லக்கூடிய சக்தி உனக்கு உண்டு என்கிறார். 1957 பொன்னார் பாதுகையே பொன்னரங்கள் மலரடியும் முத தேனை இடைவிடாது பருதியதா, கண்ணும் மயங்கியதோ கவுகளும் செவிடாமோ, என் எளிய சொற்களவை கேட்கவில்லையே அம்மா. பொன்னார் பாதுகையே பொன்னரங்கன் மலரடியின் இன்ன முகத்தேனை இடைவிடாது பருகியதால், கண்ணும் மயங்கியதோ காதுகளும் செவிடாமோ, என் எளிய சொற்களவை ஏற்கவில்லையே அம்மா. விட்டது உண்மையில் தவறல்ல, பொன்னரங்கன் மலரடியின் இன்ன முகத்தேனை இடைவிடாது பருகியது. அழகாக பேசுகிறார், கதா பசந்தி சோழையா மாதிரி, எப்பொழுது பார்த்தாலும் மலரடித்தேனை வண்டுகள் போல பருகிக்கொண்டே இருக்கிறாய், அதனாலே மறுமொழி கூறக்கூட முடியாமல் உன்னுடைய போதை அந்த ரங்கநாதனுடைய திருவடி மலர்களிலே ஈடுபட்ட தன்மை நமுதத்தேனை இடைவிடாது பருகியதல், கண்ணும் மயங்கியதோ காதுகளும் செவிடாமோ, உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ இருக்கத்தது போல, என் எளிய சொற்களவை ஏற்கவில்லையே அம்மா. செல்லும்போது அந்த பதிவு 1958 வேறொரு விதமாக பாதுகையை தன் பக்கம் கொண்டு வருவதற்காக கட்டாயப்படுத்துகிறார். உத்தர காலமாகிய எம்பெருமானிடத்திலே பரதமர்ப்பணம் செய்த பிறகு ஏதாவது கைங்கரியத்திலே குற்றங்கள் ஏற்பட்டால் அதை காப்பாற்ற வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பல்லவா என்று பாதுகையை வேண்டுகிறார், விண்ணப்பிக்கிறார். 1958 பொன்மகளே பாதுகையே முகுந்தனடிகளிலே இன்பரத்தை எனக்காக அளித்தவளே நீதானே, பொன்மகளே பாதுகையே முகுந்தனடிகளிலே என்பரத்தை எனக்காக அழித்தவளே நீதானி, ஏதேனும் அமலங்கள் ஏதேனும் அமங்கலங்கள் எனக்கே நிகழ்ந்தீட்டால் மாதேனின் விரதம் மாசுபட்டதாதோ, ஏதேனும் அமங்கலங்கள் எனக்கே நிகழ்ந்தீட்டால் மாதேனின் விரதம் மாசுபட்டதாதும். மின்சாயை அழிவு கண்டா என்று சொல்வது போல, எனக்கு ஏதாவது என்னுடைய உன்னை அடையக்கூடிய முயற்சியிலே
மாறுபாடு வேறுபாடு தோல்வி ஏற்பட்டால் நீதானே காரணம் என்கிறார். பொன்மகளே பாதுகையே முகுந்தல் நடிகளிலே என்பரத்தை எனக்காக அளித்தவளே நீதானே, என்னை உன் பொறுப்பாக்கிக் கொண்டு உன்னுடைய பொறுப்பிலே என் பொறுப்பை எம்பெருமானத்திலே சாத்தித்து இருக்கிறாய். இதிலே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உனக்கல்லவா அந்த விரதம், என்னை காப்பாற்றுகிறேன் என்று சொன்ன அந்த விரதமானது பங்கப்பட்டு விடுமே, ஆகையினாலே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே வேண்டிக் கொள்கிறாள். பாதுகளிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். 959வது பாசுரம். பாதுகையே எந்த பரிதாபம் கெட்டிடுவாய், நல்லன உண்டாகாவிட்டாலும் நல்லன அல்லாதன உண்டாகக்கூடாது என்கிறார். பாதுகையே எந்த பரிதாபம் கெட்டிடுவாய், பணம் வேண்டி பிரபுக்களினும் புற்றுக்குள் புகும் போதே பாம்புகளாய் காவலர்கள் சீரிடுவர் பரமன் ரங்கன் பெருந்தனமே உன்னிடத்தில் பதிவுகாட்டியருள்வாயே. பணம் வேண்டி பிரபுக்கள் எனும் புற்றுக்குள் புகும்போதே பாம்புகளாய் காவலர்கள் சீரிடுவர் பரமன் ரங்கன் பெருந்தனமே உன்னிடத்தில் பதிவுகாட்டியருள்வாயே. சாதாரண பிரபுக்கள் பணக்காரத்திலே சென்றால் காவலாளிகள் ஏவலாளிகள் பாதுகாவலர்கள் பாம்புகள் போல எங்களை சீருவார்கள், அப்படிப்பட்ட நிலையிலே என்னை விட்டுவிடாதே, உன்னை அண்டி வந்த என்னை வேறுடத்திலே சென்று மண்டியிட வைத்து விடாதே. பாதுகையே பரமனுடைய பெருந்தனம் தங்ககணம் இந்த வைத்தமா நிதி உன்னிடத்திலே இருக்கிறதே, என்னிடம் பரிவுகாட்டி அழுக பரிவுகாட்டி அழுக என்று வேண்டுகிறார். பாதுகையே எந்த பரிதாபம் கெட்டிடுவாய், பணம் வேண்டி பிரபுக்களினும் புற்றுக்குள் புகும் போதே பாம்புகளாய் காவலர்கள் சீரிடுவர் பரமரங்கம் பெருந்தனமே உன்னிடத்தில் பரிவு காட்டி அல்வாயே. சத்ரங்கதாம நிரபாரிதனோத்தராயாம் சத்யேவ விஸ்வமயமஞ்சு மனோரதம் மே. 960 பாதுகையே எம்பெருமானுடைய திருவடிதானே புருஷார்த்தம் என்று எனக்கு அருளியிருக்கிறாய், உபதேசம் செய்திருக்கிறாய். அப்படி இருப்பதனாலே அந்த பரமநடியை எனக்கு தர வேண்டாமா காட்ட வேண்டாமா? ஆதி பௌதிகம் அத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் என்று சம்சார கோடை, இதிலே காணல் நீர் எங்களுக்கு வழியில்லாத நிலையிலே தலைத்து வரும் நிலையிலே திருவடியை தொட்டுக் கொண்டிருக்கிற நீதானே கடைசி புருஷார்த்தமான மோட்ச விஷயத்தில் எதை பெற்றால் எங்கள் பாவம் தீருமோ பாவம் தீருமோ நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்குமோ அதை நீதானே கூற வேண்டும். அதனாலே உன்னை சேவித்தால் எங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், திட்டப்படை கற்படை என்றல்லவா நாங்கள் எண்ணியிருக்கிறோம். கடும் கோடையனும் பிறவி துயர் வருத்தும் ஒரு புறமே, கடும் கோடையனும் பிறவி துயர் வருத்தும் ஒரு புறமே, உணம் மூன்றின் பிணக்குகளால் மனம் சலனமடைந்திடுமே. ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம் என்ற குணங்களும் எங்களை ஒரு பக்கத்தில் இருக்கின்றன. ஆதிபௌதிகம் அத்தியாத்மிகம் ஆதி தெய்வம் என்ற எதிர்மறை தாக்குதல்களும் எங்களுக்கு இருக்கின்றன. காணல் நீரெனவே உலக இன்பம் ஏமாற்றுமோ, பாதுகையே பரமனடி பொருகாட்டும் என்றுரைத்த கடும் கோடையனும் பிறவித்து எனக்கும் ஒரு மாற்றும் பாதுகையே பரமநடி புருஷார்த்தம் வைத்தாயே. எம்பெருமானுடைய அடிநிலாக இருக்கக்கூடிய பாதுகையே
சம்சாரம் ஒரு கரும் கோடை, பாபத்திரகம் வேறு இருக்கிறது, உணவகைகள், சப்தாதி விஷயங்கள், இப்போ தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், தீ ஒரு பக்கம், தாரம் ஒரு பக்கம் என்ற நிலையிலே என்னை எல்லோரும் சேர்ந்து எதிர்மறையாக இழுத்துக் கொள்ளும் நிலையிலே நீ பெருமாளின் திருவடியை நன்றாக தொட்டுக்கொண்டு இதுதான் உத்தம புருஷார்த்தம் என்று காட்டித் தந்து சந்தேகங்களை விளக்கி இதோகிறாய் அல்லவா? ஆகவே எங்களுக்கு நீதான் கதி என்று இந்த 31வது பகுதியாகிய நிர்வேத பத்தியிலே எங்கும் புலத்தில் பேசுகிறார். காணல் நீரெனவே உலக இன்பம் ஏமாற்றுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம் பார்வகையிலே எம்பெருமான் நீர் விளையாட்டு விளையாடுவான் என்று. அப்படிப்பட்ட நிலையில் பாதுகையே பரமநடி புருஷார்த்தமோ, தத்வகித புருஷார்த்தமாக இந்த பாதுகை விளங்குகிறது என்று நமக்கு காட்டி வருகிறார். ரிஷிவேத பத்ததி தொடர் இருக்கிறது, தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகா சகஸ்ரம் அடித்தளம் ஆயிரம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மகே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சேர்ந்தும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.